உலகளாவிய ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் நாகையில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கண்காட்சியை தமிழக டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்ற சிறப்பு கண்காட்சி அனைவரது கண்களையும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மீன்வளத்துறை, வேளாண் துறை, தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பாக அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருந்தன. மீன்வளத்துறை சார்பாக அரங்குகளில் விலை உயர்ந்த ஏற்றுமதி ரக வாவல், வஞ்சரம் உள்ளிட்ட மீன் வகைகளும், சிங்கிரால், கணவாய் உள்ளிட்ட மீன்களும் இடம்பெற்றிருந்தன. சுய உதவிக் குழுக்கள் சார்பாக அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளில் கைகளால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், கண்கவர் அலங்கார பொம்மைகள், பனை ஓலைகளில் செய்யப்பட்ட விசிறி மற்றும் கூடை வகைகள் பார்ப்போரின் கண்களை வெகுவாக கவர்ந்தன.